வணக்கம் நண்பர்களே, மேக்மி குரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி வங்கி தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து குறிப்புகளும் எளிய முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் உயிரியல் ஒருபரி வினாக்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய அப்டேட்ஸுக்கு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். தலைமுறைகளில் பெற்றோர்களின் பண்புகளை மட்டுமே ஒத்திருக்காமல் அதன் முந்தைய தலைமுறை பண்புகளையும் காணலாம். இத்தகைய கடத்தப்படும் பண்புகளின் மாற்றங்களே டாஸ் எனப்படும். வேறுபாடுகள். பாரம்பரிய கடத்துதலை முதன் முதலில் வெளியிட்டவர் யார்? கிரிகன் ஜோகன் மெண்டல். கிரிகன் ஜோகன் மெண்டல் தனது தோட்டத்தில் எந்த செடியை வைத்து தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டார்? பட்டாணி செடி. மெண்டல் தனது ஆராய்ச்சியில் பட்டாணி செடியில் தலைமுறையின் பெறப்பட்ட நெட்டை இஸ்டு குட்டை பண்புகள் டாஸ் என்ற விகிதத்தில் இருந்தன. மூன்று இஸ்டு ஒன்று விகிதம். மெண்டல் எந்த நாட்டை சார்ந்த துறவி? ஆஸ்திரிய அகஸ்தீனிய துறவி. மரபுவழி கடத்தல் விதியை வெளியிட்டவர் யார்? கிரிகன் ஜோகன் மெண்டல். புறத்தோற்றத்தில் வெளிப்படையாக காணப்படும் பண்புகளான நெட்டை அல்லது குட்டை, ஊதா அல்லது வெள்ளை நிறம் போன்றவை டாஸ் எனப்படும். புறத்தோற்ற பண்பு. புறத்தோற்ற பண்புகளுக்கு காரணமான குரோமோசோம் அல்லர் ஜீன் அமைப்பு டாஸ் எனப்பட்டன. ஜீனாக்க பண்பு. இரு வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு டாஸ் என்று பெயர். அல்லீல்கள். அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பிற்கு டாஸ் என்று பெயர். அல்லிலோ மார்புகள். சார்லஸ் டார்வின் எந்த வயதில் தனது உயிரியல் ஆய்வுக்காக கடற்பயணத்தை மேற்கொண்டார்? 22 வயதில். தென் அமெரிக்கா மற்றும் அதன் கடலோர தீவுகளை எத்தனை ஆண்டுகளுக்காக உயிரியல் ஆராய்ச்சிக்காக ஆராய்ந்தனர்? 5 ஆண்டுகள். உடலுறுப்பு பயன்பாடு பற்றிய விதி குறித்து விளக்கியவர் யார்? ஜீன் பாப்டிஸ் லாமார்க். இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின். டாஸ் என்பது எளிய தன்மை கொண்ட உயிரிகளிலிருந்து மேம்பட்ட தன்மை கொண்ட உயிரிகளாக படிப்படியாக ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். பரிணாமம். மனித இனம் டாஸ் எனும் ஒரு சிற்றினமாக உள்ளது. ஹோமோ செபியன்ஸ். 3-4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் போன்ற டாஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு வந்தனர். ஹோமினிட்டுகள்.
ஹோமினிட்டுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஹோமோ ஹெபிலிஸ். வினிகர் உற்பத்தி செய்ய பயன்படும் அமிலம் எது? அசிட்டிக் அமிலம். தடுப்பூசி என்னும் சொற்றொடரை உருவாக்கி தடுப்பூசி கொள்கையை 1791 வெளியிட்டவர் யார்? எட்வர்ட் ஜனார். மூலச்செல் எந்த முறையில் பிளவுற்று மிக அதிக செல்களை உருவாக்கும் தன்மையுடையது? மைட்டாசிஸ். பெர்னிசியஸ் இரத்த சோகை நோயை குணமாக்க பயன்படும் விட்டமின் எது? விட்டமின் B12. உயிரியல் தூண்டலை மின் தூண்டலாக மாற்றுவது எது? உயிர் உணரி மற்றும் உயிர் சிப்பிகள். குறைபாடுள்ள அல்லது திடீர் மாற்றமடைந்த ஜீனால் தோன்றும் நோய் எது? மரபியல் நோய்கள். அல்பினிசம் என்பது என்ன? பரம்பரை நோய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் மேக்மி குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.